அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருத்தலம் பத்தி பார்க்க போறேங்க. அந்த கோவில் பேரு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில்ங்க. அதை பத்திய டீட்டெயில்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இன்னும் என்னது இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. இந்த திருக்கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, திருவரங்கலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இறைவன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர். அம்மன் பெயர் வந்து பிரஹன் நாயகி. இதுதான் இங்கே இருக்கிற இறைவன் மற்றும் இறைவியோட பெயருங்க. இந்த திருத்தலம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரக்காரர்களுக்கான திருத்தலமாக அமைஞ்சிருக்கு. மற்றும் சுக்கரனால் ஏற்படும் தோஷங்கள், சுக்கரன் வந்து சிலருக்கு நீச்சமாக போயிருக்கும், இல்லை சுக்கரன் 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், அவங்கெல்லாம் இந்த திருத்தலம் சென்று வருவது சிறப்பு. மற்றும் நாகதோஷம், கிரகதோஷம், மனநோயால் பாதிக்கப்பட்டாலும் இந்த திருத்தலம் சென்று வருவது சிறப்புங்க. இதில் சுக்கரன் பாதிப்பு அடைஞ்சாலும் சரி, இல்லை திருமண தடையாக இருக்கிறவங்களும் இந்த திருத்தலம் சென்று வருவது சிறப்பு. அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்குறாங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷம் விலக, தங்கள் ஜாதகம் பலம் பெற ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்புங்க. எப்பவுமே நட்சத்திர திருக்கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து இன்கேஸ் பூர நட்சத்திரக்காரங்கள்னா, அவங்களுக்கு குறிப்பாக ஆடிப்பூரம் தைப்பூரம் அன்னைக்கு போகிறது நல்லது. ஏன்னா அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர வந்து அன்னைக்கு போகிறதும் சிறப்பு. அதாவது அவங்களோட சித்திரை மாதம் போனால் அந்த நட்சத்திரம் வர பூர நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம். இல்லை இந்த 12 மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் போய் வர்றது சிறப்புங்க. இல்லைன்னா அவங்களோட திருமண நாள் இல்லைன்னா பிறந்த தேதி அன்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சுக்கரன் தான் பலவிதமான செல்வங்களையும் சுகத்தையும் கொடுக்குற, மற்றும் கணவன் மனைவி உறவு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான கிரகங்கள் வந்து சுக்கரன். ஸோ சுக்கரன் பாதிக்கப்பட்டவர்களும் இத்திருத்தலம் சென்று வருவது சிறப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அவருக்கு என்னென்னா, திருமண வாழ்க்கையும் கையில் பணமும் தங்காமல் இருக்கிறது சுக்கரனால் ஏற்பட பாதிப்பு இருக்கும், அவங்க இந்த திருத்தலம் போய் வரலாம். மற்றும் நாகதோஷம், கிரகதோஷம் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இத்திருத்தலம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த திருத்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா, முக்கியமாக திருமண தடை இருந்ததுன்னா விலகிடும். ஏன்னா திருமணத்துக்கு கலத்திரக்காரனே சுக்கரன் தாங்க. வந்து சுக்கரனோட நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்கான திருத்தலம்னால இங்கே சென்று வருவது சிறப்பு. இங்கே முக்கியமாக வந்து பூர தீர்த்தம்னு இருக்குங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கே சென்று வரும்போது அங்கே வழிபடுவது சிறப்பு. இங்கே இருக்கிற அம்மன் பற்றிய சிறிய வரலாறு இருக்கு. இங்குள்ள அம்மன் செட்டியார் வம்சத்தில் பிறந்தவர்கள். இத்தில அம்மன் இங்கே பெண் குழந்தையாக பிறந்து வளர்ந்து இறைவனையே மணந்துள்ளார்கள். இதுதான் இங்கே இருக்கிற ஐதீகம். அதாவது இந்த கோவிலில் அம்மனாக இருக்கவங்க வந்து செட்டியார் வம்சம் தான். அவங்களோட உடையும் அந்த செட்டியார் வம்சம் மாதிரியே தான் இந்த இடத்துல வந்து உடையை அமைஞ்சிருப்பாங்க. அது கோவிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் எனவே இப்போதும் கூட இந்த வம்சத்து பெண்கள் கோவிலுக்கு வந்தால் தங்கள் வம்ச பெண்ணினான மாப்பிள்ளையாக சிவனை நினைத்து முக்காடு போட்டு வழிபாடு செய்கிறார்கள்ன்றது ஐதீகங்கள். அதனால் வந்து வாணிபம் செய்கிறவங்க செட்டியார் இனத்தவர்களும் இத்திருத்தலம் சென்றாங்கன்னா, மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் இத்திருத்தலம் சென்று வருவது மிகவும் சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பூர நட்சத்திர ஒரு நாள் அன்று சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. நான் கலத்திரக்காரன், அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான கிரகமான குரு. பட் ஆனால் இங்கே பூர நட்சத்திரத்துக்கான கோவில்களில் இங்கே சென்று வழிபட்டோம்னா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க. இங்கே இருக்கிற கோவிலுக்கு போகும்போது முக்கியமான இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப நல்லதுங்க. இத்திருத்தலம் சென்றால் இளனிவனை வழிபட்டு விட்டு அம்பாள் சன்னதியில் நேராக உள்ள சக்கரத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அம்பாளின் பார்வை நம் மீது படும்படி இருக்க வேண்டும். மேலும் இக்கோவிலில் 9 நெய்தீபம் ஏற்றுவது சிறப்புங்க. ஆக்சுவலாக என்னென்னா, கோவில் சுற்றிட்டு வரும்போது அம்மன் சன்னிதி தனியாக இருக்கும். அங்கே ஆக்சுவலாக ஒரு சக்கரம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது ரெண்டு பேர் கோவிலில் போனால் வடப்பக்கமும் தென்பக்கமும் எல்லா மக்களும் தரிசனம் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் போய் அமர்ந்து அம்பாவை நேரடியாக தரிசனம் பண்ணுறது பூர நட்சத்திரக்காரர்கள் மற்றும் என்ன விதமான தோஷங்கள் இருக்கிறவங்க, கலத்திர தோஷம் இல்லை நாகதோஷம் இல்லை சுக்கர தோஷம் இருக்கிறவங்க மற்றும் மனநோய், சிலருக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும், அவங்களாம் இங்கே போய் உட்காந்தாங்கன்னா அம்பாலோட பார்வை படும் போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியேறி நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். சுக்கரனோட பரிபூர்ண அருள் கிடைக்கும்ன்றது ஐதீகங்க. மற்றும் 9 விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அன்னதானமாக சர்க்கரை பொங்கல் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பூர நட்சத்திரம்ன்றது சுக்கரனோட கிரகத்துக்கு இனிப்பு பொருட்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இந்த திருத்தலம் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது திருவரங்குளம். இந்த திருத்தலம்
திருத்தலத்துக்கு பணம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. வெறும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல, சுக்கிரனோட நட்சத்திரங்களான பரணி நட்சத்திரக்காரர்களும் பூரண நட்சத்திரக்காரர்களும் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பு. மற்றும் பலவிதமான தோஷங்கள் இருக்கிறவங்களும் இத்திருத்தலம் சென்று வந்தால் நல்ல எதிர்காலம் கிடைக்கும். மற்றும் திருமணம் தடையாக இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க திருத்தலம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதில் குறிப்பாக வந்து அம்மனுக்கு எதிரில் இருக்க சக்கரத்தில் அமர்ந்து அம்மனை வழிபடுவது சிறப்பு. இங்கே இருக்க கோயில்கிட்ட கேட்டினா, கோயில் ஐயர்கிட்ட கேட்டினா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மேற்றும் 9 விதமான தீபங்கள் ஏற்றுவதும் மிகவும் சிறப்புங்க. ஸோ இதுதான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் டீமில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். மேலும் வேறொரு பதிவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.